ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தல்லுமாலா மலையாள மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தே தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தது. நான் ரொம்ப பார்க்கலாம்னு எதிர்பார்த்தேன் தியேட்டர்ல, பட் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்க்க முடியல. ஸோ அது வெயிட் பண்ணி ஓடிடியில ரிலீஸ் ஆகட்டும் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, இது வந்து டொவினோ தாமஸ் அவர் வந்து ஒரு ஜாலியாக அவங்க அப்பா தியேட்டரை பார்த்து ஜாலியாக இந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு உள்ள நிறையா சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவர். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் அவருக்கு வந்து மேரேஜ் சீன் தான் எடுத்தோடனே. ஸோ அவருக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. அவரை மேரேஜ் மணமகனை கூட்டிட்டு வரும்போது அவர் மூஞ்சில் ஒருத்தங்க வந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஸ்ப்ரே அடித்தவங்கள அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கல்யாணம் ஸ்டாப் ஆகுது. இதுக்கு காரணம் யார், இந்த ஸ்ப்ரே அடித்தவங்க யார், இதுதான் அந்த படத்தோட ஒரு கதையே. இது ஒரு சின்ன ஒரு ஒன்லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நான்லைனர் டைப்பில் போகிற ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ப்ரெசன்ட் நடக்கும், திரும்பி ஃப்ளாஷ்பேக் போய் ப்ரெசன்ட் நடக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ஹேர்ஸ்டைல், அவரோட கெட்டப் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலாக அவர் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர் விஜய் சேதுபதி மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ரோல் பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் ஸ்டார்டிங்கில் தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அவரை. இந்த படம் இன்னொன்று என்ட்ட மொய்தீன், அந்த படத்துலேருந்து நான் இப்போது கடைசியாக நடித்த மின்னல் முரளி வரைக்கும் அவரோட படங்கள் லைனாக ஆல்மோஸ்ட் நான் அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஃபினாமினான ஒரு ஆக்டர் அவர், நல்ல அவரோட ஆக்டிங் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டிங் தான் அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இது வந்து ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்ன்றதுனால அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு கறக்க விட்டுருக்காரு. நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அவருக்கும் ஜாலியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பண்ணணும், ஸோ அதுக்காக இந்த படம் சூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி கல்யாணி பிரியதர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோல் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹீரோயின் ரோலாக இருந்தாலும் ஓரளவு அவங்களுக்கான ஸ்கோப் படத்தில் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படி இப்படின்னு வந்துட்டு போகிறாங்க. ஒரு சின்ன ரோல், ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும். மெயினாக அதை பார்த்தீங்கன்னா செம்பன் வினோத் ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு படத்தில் வராரு போகிறாருன்னே தெரில, பட் அவருக்கும் ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு கேமியோ மாதிரி. அதே மாதிரி ஷைன் தாம் சிக்கோ, ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு ஃபேவரேட், ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். ஸோ அவர் படத்தில் இருந்தாலே அந்த படம் வந்து ஒரு ஒரு கெத்தாக போவோம், அந்த மாதிரி அவரோட ஒரு கேரக்டர். ஸோ அவர் சிரிப்பே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லனிசம் கடந்த ஒரு சிரிப்பாக இருக்கும். ஸோ அது பார்க்க சிம்பிளாக நினச்சிட்டு போயிடுவார். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாசில் மாதிரி அவர் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆக்டர் அவர். ரொம்ப அவருக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை அவர் வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன் டு த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாகவும் வந்திருக்காரு அவர். ஸோ அவருக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு வில்லன் டைப் ஆஃப் ஒரு ரோல் தான் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலும் அவர் படத்தில் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் நிறைய ஹைலைட்டடான சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஷ்ணு விஜயோட மியூசிக் தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க படம். ஸோ அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா ஜிம்ஷி காலின் அவரோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் சில அந்த தியேட்டர் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அது வேற லெவல். அவரோட சினிமாட்டோகிராஃபி அப்படியே அந்த 360 degrees எடுத்திருக்காரு. கேமரா ஒர்க்லாம் பயங்கரமாக இருந்தது. அந்த தியேட்டர் ஃபைட் சீன் தான் படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லுவேன் இந்த ப்ரீ இன்டர்வல்ல. ஸோ அந்த தியேட்டர் ஃபைட் சீனுக்கும் அவர் கொடுத்துருக்க அந்த டிஐ ஒர்க்கு, அந்த தீம் கலர் தீமு, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்த விதம் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. எந்த தியேட்டரை போட்டு நாஸ்தி பண்ணாங்கன்னு தெரியல ஷூட்டிங்காக. ஸோ தியேட்டரை பயங்கரமாக அடித்து உடச்ச சீன். ஸோ அது வந்து நான் ஒரு தியேட்டர் ஃபைட் சீன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு தியேட்டர் ஃபைட் சீன் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ ஸ்டன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்பவே நல்லா பெஸ்ட்டாக இருந்தது படத்தில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போன விதம் பார்த்தீங்கன்னா நான்லீனியர் டைப் சில பேருக்கு வந்து புரியும். ஆனால் இது ஒன்றும் அந்தளவுக்கு நம்ம ரொம்ப நான்லீனியர் டைப் புரியாத மாதிரி ஒரு கதை கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு என்டர்டைன்மெண்ட் கதை தான் அது. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னா வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 2.5 hour படம் தான் இது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது அவங்க கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்தது. ஒரு நான்லீனியர் டைப்பில் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர மாதிரி, ப்ளஸ் வந்து அதில் அவங்க வந்து ரொம்ப வந்து இது நான் ஸ்டார்டிங் படம் பார்க்க ஆரம்பிச்ச 10 minutes அப்புறமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் பார்க்க போகிறதுக்கு. நம்ம இது நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இவரது வந்து டொவினோ தாமஸ் படம் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஒரு த்ரில்லர் இந்த மாதிரி ஒரு ஜேனர், அவரோட ஜேனரே அந்த மாதிரி ஜேனர் தான் மோஸ்ட்டாக அவர் பண்ணுவார். பட் இதை நான் படம் பார்க்க ஆரம்பிச்சு 10 minutes தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு ஜாலியான படம். ஸோ இது போட்டோ நமக்கு வீக்கெண்டில் ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகட்டும். நானும் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்னு இருந்தேன். ரொம்ப எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது படம் எப்படி இருக்குன்னு. பட் என்னால் இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியும், சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஜாலியாக போட்டு ஒரு டைம் பாஸில் பார்த்தேன். பட் ஆனால் நல்லா தான் போச்சு. ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்சில் நல்லா ஒரு டைம் பாஸுக்கு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ஸோ இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, அந்த ஸ்டன்ட் சீன்ஸ், ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கலித் ரகுமானோட ஸ்க்ரீன் பிளே இது வந்து கொஞ்சம் பழைய டைப் ஆஃப் கதையாக இருந்தால் கூட அவர் வந்து ரொம்ப ஒரு நீட்டாக அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாரோ இல்லையோ, பட் ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்காரு அவரோட ஸ்க்ரீன் பிளே படத்துக்கு. அது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கலி ரஹ்மானோட டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொவினோ தாமஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமாக இருக்கும். ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ண மாதிரி இருக்கும். பட்
ஷைன்தாம் சிக்கோக்கும் அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ரோல், ஆக்சுவலா ஒரு வில்லன் மாதிரி கொண்டு போய் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கிறதுக்கு வந்து ஒன் டைம் நல்ல ஒரு டீசென்ட் வாட்சபிள், எல்லாரும் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு, எப்போ வேணுமோ பார்த்துக்கலாம் நீங்க இந்த படத்தை. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் மூவி தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.